நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கினை செலுத்துவதற்காக அவர் 15 நிமிடங்களுக்கு முன்பாகவே வருகை தந்திருந்த நிலையில் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய வாக்கினை நடிகர் அஜித்குமார் செலுத்தியிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலையிலேயே முதல் ஆளாக வந்து திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் தற்போது வாக்குப்பதிவானது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், விவரங்கள். திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி அதன் பின்பு அங்கிருந்து வெளியேறும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, தற்போது நடிகர் அஜித்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதிக அளவில் கூட்டம் அங்கு கூடியிருக்கிறது, என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, நடிகர் அஜித் சரியாக 6:40 மணி அளவில் இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்தார். அதாவது தனக்கு எந்த வாக்குச்சாவடி மையமோ அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்தார். முதல் ஆளாக, அதாவது ரசிகர்கள் கூட பொதுமக்கள் வருவதற்கு முன்பாக தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற ரீதியில் வந்திருந்தார். இங்க காவலர்கள் மற்றும் துணை துணை ராணுவம் படையினர் என அனைவரும் வந்து இங்கு பாதுகாப்புக்காக போடப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இருந்தாலும் ரசிகர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. நடிகர் அஜித்குமார் தன்னுடைய அந்த பூத்தில் சுமார் 20 நிமிடம் வந்து காத்திருந்தார். முன்பே வந்ததன் காரணமாக 7 மணிக்கு தான் வாக்குப்பதிவு தொடங்கும் என்ற காரணத்தின் காரணமாக சுமார் 20 நிமிடம் அந்த பூத்தினுள் இருந்து முதல் ஆளாக வாக்குப்பதிவை செலுத்திவிட்டு வெளியே வந்தார். அப்போது இங்கு ரசிகர்கள் அந்த சாலைகளில் வந்து குளிர்ந்திருந்தார்கள். அதிக அளவில் இந்த பூத்தில் தான் அவர் வந்து வாக்கு செலுத்த வருவார் என்ற ரீதியில் அவருடைய ரசிகர்கள் இங்கு வந்து காத்திருந்தார்கள். அவர் வாக்குப்பதிவை செலுத்திவிட்டு வெளியே வரும் வகையில் அவர்கள் சூழ்ந்து கொண்டதன் காரணமாக சற்று வந்து ஒரு தள்ளுமுள்ளுக்கிடையே வந்து அவர் தன்னுடைய கார் ஏறி வீட்டிற்கு புறப்பட்டார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. செந்தில்ராஜா.